மயூர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியோட ஸ்பான்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டை சோனா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் மற்றும் மயூர் டிவி இணைந்து வழங்கும் 12 ஆம் ஆண்டு குழு கொண்டாட்டம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னா பேட்டை செக்கடி ஸ்டாப்பில் மாரி சரவணன் சார் வீட்டுக்கு வந்திருக்கிறோம். இல்லை நல்லா இருக்கீங்களா? உங்கள் பேர் சொல்லுங்க. ஜானகி. உங்கள் பேர் சொல்லுங்க. அஜய். அமுதா. தாய். அசோகா கிருஷ்ணமணி. லதாமா. சொர்ணம். சரஸ்வதி. விநாயகர் நாமன்
சரஸ்வதி எல்லாம் ஒன்பது சக்திகளையும் வச்சு தான் ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி ஒன்று நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பு அப்புறம் மூணு ஸ்டெப்பு ஆமாம் மூணு ஸ்டெப்பு ஆரம்பிச்சு எல்லாமே பண்ணோம். இந்த வருஷம் எந்த குழு சாமியை வாங்கி வச்சு நீங்கள் இப்போ அலங்கரிச்சிருக்கிறீங்க? எங்கள் கோமாதான் வந்திருக்கு, அப்புறம் விநாயகர் ஒன்று கிஃப்டாக கொடுத்தாங்க, அப்புறம் நாங்கள் செல பண்ணணும் அப்படின்னு நினச்சினோம். அதை சரஸ்வதி பூஜை அன்றைக்கி அது ஸ்பெஷலாக பண்ணுறதா ஐடியா இதில் இருக்குது. மற்ற எல்லாமே அது போன வருஷம் வச்சுருந்தது தான். புத்தக வீட்டில் குழு வைக்கிறதுனால நன்மைகள் என்ன என்ன அப்படின்றது யாராவது ஒருத்தங்க சொல்லுங்கள். வீடு வந்து லட்சுமி கடாட்சமாக இருக்கும். சரி சரி. அது நம்மளுடைய முன்னேற்றம் அதாவது எப்படின்னா பெண்களை நம்ம வணங்குற நாடுங்க அப்படிங்கிறதுக்கு முன்னே நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் நம்ம ராத்திரியே கொண்டாடுறோம். அது அதன்படி நம்ம இது பண்ணுறது நல்லா சிறப்பாகவும் இருந்துட்டுருக்கு. அதே மாதிரி எல்லா பக்கத்தில் இருக்க எல்லாருமே ஒரு ஒற்றுமையோடு இருக்கோம் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காகவும் இது வீடுகளில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மாரி சரவணன் சார் ஃபேமிலிக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கப்போம். அந்த கிஃப்டோட ஸ்பான்சர் யாருன்னா திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டை சோனா சில்க்ஸ்லேருந்து கொடுக்குறாங்க. அந்த கிஃப்டாக கொடுக்கறதுக்கு மிஸ்டர் சந்தானம் அண்ணா அங்கேருந்து வந்திருக்கிறாங்க, கிஃப்டாக கொடுப்பாங்க. மேடம் வாங்கிக்கோங்க. இதோட எங்களுக்கு ஒரு ஆறாவது கிஃப்ட் சோனாவிலேருந்து. தேங்க்யூ.